ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இந்த வருஷமும் நாங்கள் மறுபடியும் வால்பாறைக்கு போகிறோம், எங்களோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ ஒன் ஸ்மால் அப்டேட். ஐ ஜஸ்ட் ரீசன்ட்லி சேஞ்ச் மை யூடியூப் சேனல் நேம் அண்ட் லோகோ. அது வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு நம்மளோட நேமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கட்டும். அதாவது ஆர் ரெப்ரசன்ஸ் மை டேட் நேம் ராஜேந்திரன் அண்ட் வி ரெப்ரசன்ஸ் மை மாம் நேம் வசந்தி. ஜஸ்ட் ஆர்வி வ்ளாக் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறக்கு எந்த ஒரு கஷ்டமும் பட மாட்டீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்டாக ஈரோட்லேருந்து நாங்கள் காங்கேயம் ஃபஸ்ட்டு போனோம். அங்கே வந்து எங்கள் மாமா இருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியெல்லாம் அப்படியே காடு மாதிரி இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு மினி ராஜஸ்தான் ஃபீலே வந்தது. அதுக்கப்புறம் காங்கேயம் போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நானே என்னோடய தம்பியும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ட்ராவல் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். இந்த ரோடு வந்து பொள்ளாச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்படியே பார்க்குறக்கு ஒரு மினி கேரளா ஃபீலிங் வந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வண்டி நிறுத்திட்டு என் தம்பி ஃபோட்டோ எடுக்க சொன்னான், ஸோ அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். டேஸ்டி பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, அந்த இடத்துல பக்கத்தில் வந்துட்டு இளநியை வச்சுருக்காங்க. பொள்ளாச்சி வந்துட்டு இளநி குடிக்கலைன்னா எப்படி? ஸோ அதனால் ஒரு ஸ்டாப் போட்டு நான் ரெண்டு இளநி, என் தம்பி ரெண்டு இளநின்னு மொத்தம் நாலு இளநி குடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்து ஆலியார் தான். அதுக்கப்புறமேட்டு ஆலியார் ஆல்ரெடி நாங்கள் சுற்றி பார்த்தனால நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மங்கி ஃபால்ஸ் போய் சுற்றி பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு நான் காட்டு ஆல்ரெடி சுற்றி பார்த்துட்டோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஆலியார் அணையில் எழுதியிருக்கு. அன்றைக்கி நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு நான் இதை காமிக்கவே இல்லை, ஸோ இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அடுத்து நம்ம மங்கி ஃபால்ஸுக்கு போகலாம். 62 ஆமாம், 62 காமராஜரால் கட்டப்பட்டது. சரி போகலாமா? பயங்கர காமெடி. எனக்கு இங்கிலீஷ் தெரியல, உனக்கு தெரியல. எனக்கு தெரியும், நீ என்கிட்ட வந்து தெளிவா கேட்டியா, ஹில்ஸா ஹீல்ஸா? வால்பாறைக்கு முன்னாடி என்ட்ராகிறதுக்கு டோல்கேட் இருக்கும், அதாவது ஆலியா இருக்கும் நம்ம ஹில்ஸ் ஏறக்கும் முன்னாடி. டூ வீலருக்கு வந்துட்டு 20 ருபீஸு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பர்சனுக்கு 30 ருபீஸு சார்ஜ் பண்ணுறாங்க டோலில். நாங்கள் மொத்தமாக டூ வீலரில் ரெண்டு பேர் அப்புறம் வண்டிக்கு சேர்த்து 80 ருபீஸ் பே பண்ணோம். அப்புறம் மங்கி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லியிருந்தது இல்லைங்களா, மங்கி ஃபால்ஸ் வந்து தண்ணி இல்லாதனால க்ளோஸ்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வால்பாறை போகலாம் ஓகேவா? அதுக்கடையில் நிறைய பார்க்கலாம். ஓகே வாங்க ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லி ஃபஸ்ட்டு வந்து 9th ஹேர்பின் பெண்டு. எங்கள் அப்பா வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், இதில் தான் வந்து நிறைய படம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, லைக் கல்யாணராமன். நான் வந்து பழைய வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு அந்த படம் பேர்லாம் மறந்துருச்சு. எங்கள் அப்பாவோட உதவியை கேட்டு தான் நான் சொன்னேன். இப்போ வந்து எங்கள் அப்பா பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க, நான் வந்து தனியாக வந்திருக்கேன். அதாவது எங்கள் தம்பியோட வந்திருக்கிறேன், எங்கள் அப்பா தனியாக வராரு. அவர் கூட இருந்தாருன்னா நிறைய அந்த இடத்த பற்றி சொல்லுவார். அவர் வந்து ஒரு மினி விக்கிபீடியா மாதிரி, வால்பாறையோட விக்கிபீடியா. ஒரு வாக்கில தண்ணி போகுது. ஆமா, இதுதான் ஆலியார் டேம். அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா, ஆலியார் டேம்ல இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 9th ஹேர்பின் பெண்டு 7th பெண்ட் எல்லாம் தெரியும். ஸோ அதுதான் காமிச்சிருப்பாங்க. இங்கே வந்து கவர்மெண்ட்டே போட்டிருக்காங்க, ப்ளீஸ் அவாய்ட் டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே பாய். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வால்பாறையை சொல்லலாம். அதாவது கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, பொள்ளாச்சி, உங்களுக்கு நியர்பை வந்துட்டு ஊட்டியும் இருக்குது, அதே போல் வால்பாறையும் இருக்குது.
நீங்கள் ஊட்டியும் போய் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு சேஞ்சுக்கு வால்பாறையில் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வால்பாறையிலே உங்களுக்கு சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வந்து இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்ஃபால் எஸ்டேட். நீங்கள் போகிற வழியில் அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும், அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த லொக்கேஷன் தான் இது, ஓகேங்களா? போகிற வழியில் ஹில்ஸ் ஏறும்போது உங்களுக்கு நெட்ஒர்க் அவ்வளோவா கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஆன்லைன்லேயும் எந்த ஒரு சாங்கும் கேட்க முடியல, நாங்கள் டவுன்லோடும் பண்ணி வைக்கல. ஸோ என்ன பண்ணோம், நாங்கள் எங்களை நாங்களே என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் எங்களோட சிங்கிங் திறமையை இறக்கிட்டோம். ஸோ அதோட ஒரு கிளிப் வந்து நான் ஆட் பண்ணுறேன், பிடிச்சிருந்ததுன்னா கேளுங்க, பிடிக்கலன்னா திட்டாதீங்க, ஓகேவா? ரைட் சைடில் பார்க்குற ஸ்டாச்சுவில் இருக்கிறவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மாசி துரை அப்படின்னு சொல்லி வால்பாறை மக்கள் எல்லாரும் அழைப்பாங்க அவரை. அவர் தான் வந்துட்டு வால்பாறை வந்து தேயிலை விளையிறதுக்கான ஒரு உகந்த இடம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் வந்து வால்பாறை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்த்தாங்க அந்த காலத்தில். எங்கள் அப்பா வந்து சொன்னார் இதெல்லாமே, அதாவது எங்கள் பாட்டி எல்லாருமே அந்தளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிகாஸ் அந்த காலத்துலலாம் வந்து எல்லாருமே பொழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தேடி கொடுத்தது இந்த இடம் தான் இல்லைங்களா, வால்பாறை ஏரியா தான் இல்லைங்களா. அதனால் வால்பாறை மக்களுக்கு அவரை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் போகிற வழியில் ஒன் ஸ்ட்ரெச்சாக போகிறப்போ ரொம்ப பேக் பெயின் அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பினோம். ஸோ வால்பாறைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பினோம். இப்போ வந்து அட்டைக்கட்டி வழியாக அப்படியே வால்பாறை வந்து போக வேண்டியதுதான். வால்பாறை போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து புதுத்தோட்டம்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து சிங்கவால் குரங்குகள் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து நான் இதனால் வரைக்கும் பார்த்ததே இல்லை, எனக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ என்னோடய பேட் லக்கோ என்னமோ தெரியல, நான் போகிறப்பவும் ஒரு குரங்கு கூட பார்க்கல, ரிட்டன் வரப்பவும் நான் பார்க்கல. முன்னாடியெல்லாம் வந்து அந்த குரங்கு கிராஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ரோட்டில் அப்படியே கிராஸ் பண்ணும், அது இல்லாமல் வண்டி வாகனம்லாம் போகுது இல்லைங்களா. இப்போ வந்து அதோடய சேஃப்டிக்காக கவர்மெண்ட்டே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பாலம் மாதிரி வந்து போட்டிருக்காங்க, அதுங்க வந்து ரோட்டை கடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாலத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாலம் இல்லை அது ஒரு மாதிரி ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆமா செல்ஃபி கேமரா திருப்பி ஒன்ற காமெடி கொண்டு குப்பையில போடு. போட்டிருக்காங்க பாருங்க, சிங்கவால் குரங்குகள் நடமாடும் பகுதி மெதுவாக செல்லும். அது மாடு குட்டி போறாங்க.
நம்ம எறும்பு குட்டி வண்டியில போறோம். நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 7:30. நாங்கள் போய் வால்பாறை சேர்றப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2:15 PM. ஸோ ஒரு பெரிய லாங் ஜெர்னிக்கு அப்புறம் வால்பாறை போய் ஒரு வழியாக சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் எனக்கு இது ஒரு லாங் ட்ரைவு. இதுக்கு முன்னாடி வந்து பைக்கில் இவ்வளோ தூரம் நான் போனதே இல்லை. பிகாஸ் ஹில்ஸ் ஏறுறது வந்து எனக்கு சேராது. லாஸ்ட் டைம் போனப்பவே ரொம்ப இதாகிட்டேன், ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். அதெல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட் இயர் போட்ட, அதாவது லாஸ்ட் இயர் போன வீடியோஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். அதில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லா வீடியோஸையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பிகாஸ் அதில் நிறைய எங்கள் அப்பா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனி நெக்ஸ்ட் வந்து வெட்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அதை இன்னும் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸும் பிடிக்கும். அண்ட் ஐ ஹோப் இப்போ வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.